Hey guys, welcome back to Healthy and Trendy Home Cooking. Fella Rebdi Riking hai, Romana Kachungala meet panna, Roma happy. So, hope everyone are safe and fine. I need to recipe la poyidla, I need to super ana dinner dam pakaporo, dinner dish. In a bathing na, elarkum pudicha pasta. So, already na two different types of pasta ungulik senji kamchirka. So, in ke paka porde, complete la or different, another different style of pasta. In a bathing na, Palak Panneer Soupy Pasta and Palak Panneer Creamy Pasta. So, two in one dish, one method, tha, simple changes, oda, two style of pasta. How do you make it? Come on. Now, ingredients. I have pasta, 300 grams pasta. Already boiled. So, in the pasta videos, there are two pasta videos already. There is a boiling procedure. Irukka. So, if you boiling, you can attach the link to the video. So, in the video, you can boil it. So, already I have boiled pasta, 300 grams. அதுக்கப்புறம் பாலக் பசலக்கீரை ஒரு கட் எடுத்துக்கேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு புதினா இது வந்து பேபி கார்ன் இது மட்டும் நீங்க என்ன சாய்ஸ் வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பேபி கார்ன் எடுத்துக்கேன் ஒரு பேக் அளவுக்கு பேபி கார்ன் கட் பண்ணது ஒரு 10 பூண்டு சின்னதா கட் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இது வந்து தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் இது இரண்டாவது தேங்காய் பால் தண்ணியானது ரெண்டே மசாலா பவுடர் தான் ஒரு கப் அளவுக்கு சாரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மஞ்சப்பொடி மிளகு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் So, the first step is to ready the palak paste ready panna porom avadavadu pasalakira paste ready panna porom so kadai vechittu sooda anukaprom oru oru spoon alavukku venna add panikalam so unga choice idla neenga nei add panikalam illa enna kuda add panikalam na inge butter add pandren so palak indradala butter add panna innum nalla taste a irukum so butter melt aavara varaikku nama wait pannom so butter nalla melt aichu இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரே ஒரு வெங்காயம் ऐड பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் சொல்லியிருந்தா ஒரு வெங்காயம் இதில ऐड பண்ணிக்கலாம் சோ பொடியா அரைக்கிற வெங்காயம் நான் ऐड பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ऐड பண்ணிக்கலாம் நீ பாலுக்கு கேத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ऐड பண்ணிக்கோங்க நான் ஒரு கட் அளவுக்கு பாலக் எடுத்ததால ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ऐड பண்றேன் சின்னதா பச்சை மிளகாய் ऐड பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க சோ பாத்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து லைட்டா புளிப்பு டேஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக தான் தக்காளி ஆட் பண்றது உங்களுக்கு வேணுமா வேண்டானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதல பசலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கட் அளவுக்கு எடுத்துக்கேன் சோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வதக்கிடுங்க வதக்க வதக்க சுருங்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா பசலக்கீரை ஆட் பண்ணியாச்சு சோ பசலக்கீரை ஆட் பண்ணிட்டு நல்லா இது சுருங்கற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் இப்போ வந்து பசலக்கீரை நல்லா சுருங்கிருச்சு நல்லா வெந்திருச்சு நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் போடுறப்ப எப்படி இருந்தது குவாண்டிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு இதுல வந்து நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் and அதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி புதினா and கொத்தமல்லி ஒரு ஒரு கப் எடுத்துக்கேன் சோ அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிரலாம் இதுல இருக்க வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்து ட்ரை ஆற அளவுக்கு நம்ம இத வதக்க போறோம் சோ இது வந்துட்டு இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு இதுல இப்போ ரெண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நாம இப்போ வதக்கிக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா ஜெல் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு சோ இத வந்து நம்ம இப்போ ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வெச்சிட்டு அரைக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா பாலக் மசாலா வந்து ஒரு சைடு ஆற விட்டாச்சு இன்னொரு பான் இந்த மாதிரி வெச்சுக்கோங்க சோ பான்ல வெச்சிட்டு பான் சூடானதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ண போறோம் இதுல வந்து நம்ம வந்து பேபி கார்ன் அண்ட் பன்னீர் வந்து சும்மா சாட் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பான் சூடாகட்டும் பான் சூடாயிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகட்டும் பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல பேபி கார்ன் ஆட் போட்டு சாட்டே பண்ணி எடுப்போம் இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம பேபி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் சோ பேபி கார்ன் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா கை விடாம சாட்டே பண்றேன்
ஸோ அந்த க்ரன்ச்சி ஃப்ளேவர் மெயின்டைன் ஆகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ஹை ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேபிகார்ன் சாட்டே பண்ணும்போது இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வந்துட்டு இப்போ இது ரெபிக்யூ சாட்டே பண்ணிடலாம், பெப்பர் சால்ட் எல்லாம் சேர்கிற மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா பேபிகார்ன் வந்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேபிகார்ன் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ அதே பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு பன்னீர் போட்டு நம்ம அதே மாதிரி சாட்டே பண்ணிக்க போகிறோம். பன்னீர் ரொம்ப நேரம் வைக்க வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும், லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில். பன்னீர்லேயும் இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா மிக்சர் வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போது நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பன்னீர் நல்லா சாட்டே ஆகிடுச்சு, இதையும் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலக் வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறோம், நம்ம சூப்புக்கு பாதி வந்துட்டு அப்புறம் ட்ரை பாஸ்தாக்கு பாதி, ரெண்டாக க்ரீமி பாஸ்தாக்கு பாதி ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேன் வச்சுட்டு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து பெப்பர்லேயும் மஞ்சத்தூளியும் போட்டு சாட்டே பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு பாஸ்தா ஏற்கனவே உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு ஆட் பண்ண தேவையில்ல, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆகட்டும், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே சாட்டே பண்ணுங்கள். மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போதும், 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாஸ்தாவை போட்டு ஜஸ்ட் டாஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ மிளகுத்தூளும் மஞ்சள் பொடியும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தா இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உடச்சிடாதீங்க, ஜஸ்ட் டாஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ்தா வந்துட்டு பட்டரு ப்ளஸ் மஞ்சள் பொடி ப்ளஸ் பெப்பரில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சிட்டோம். இதையும் ஈக்குவல் 1/2 டிவைட் பண்ண போகிறோம், சூப்பிக்கு வந்து பாதி, அதுக்கப்புறம் க்ரீமி பாஸ்தாவுக்கு பாதி. ஸோ இப்போ வந்து சூப்பி பாலக் பன்னீர் சூப்பி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பன்னீரும் பேபிகார்னையும் சாட்டே பண்ணோம் இல்லையா, அதே பேன் வச்சுக்கோங்க. ஏன்னா அதே பேனில் பட்டர் இருக்குது பேன்லேயே. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அதே பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் பாதி வந்து பாலக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, இதில் பாதி அளவுக்கு பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து லோலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே எதுவுமே வேகிறதுக்கு இல்லை, எதுவுமே எல்லாமே வெந்துருச்சு. ஸோ லோலேயே வச்சுக்கோங்க. பாதி பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 30 seconds வந்துட்டு நம்ம லைட்டாக கிளறிக்கலாம், இந்த பட்டரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஒரு 30 seconds ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியான 2வது தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறதுல தேங்காய் பால் இதுவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு சூப் கன்சிஸ்டன்சி வரப்போகுது. ஸோ தண்ணியான தேங்காய் பால், அதாவது 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சூப் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நான் இதில் ரொம்ப ரோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், இது திக்காகவே கூடாது, ஜஸ்ட்டு ஹீட் மட்டும்தான் ஆகணும். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓரளவுக்கு லைட்டாக ஹீட்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் பாதி வந்துட்டு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எடுத்த அளவுக்கு பாதி அளவுக்கு நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பாஸ்தா வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரைக்கு வந்து நம்ம நிறைய பாஸ்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ்தா இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டேன், பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சமாக
நம்ம பட்டரில் சாட்டே பண்ண பேபிகார்ன்ஸ், ஒரு ஹாஃப் பேபிகார்ன்ஸ் இதில் போட்டுறேன். அதே மாதிரி ஹாஃப் பன்னீர் இதில் போடுறேன். பாதி அளவுக்கு இதில் பன்னீர் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பன்னீர் பேபிகார்ன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த திக் கன்சிஸ்டன்சி போதும். ஸோ லிட்டில் பிட் தனியாக கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன், நான் வாட்டர் ஆட் பண்ணல இதில். ஸோ நம்மளோட பாலக் பன்னீர் சூப்பி பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாலக் பன்னீர் க்ரீமி பாஸ்தா செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியாச்சு. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ண போகிறோம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சாப்ட்டு ஒரு 10 கார்லிக். கார்லிக் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக சமையலில் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ கார்லிக் லைட்டாக ப்ரௌனாக சாட்டே பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சாப்ட் ஆனியன், அதில் ஒரு ஆனியன் போட்டிருந்தோம், இதில் இன்னொரு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ப்ரௌனாக அளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மசாலாவோட வெங்காயம் பூண்டோட. இப்போ பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாலக் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பாஸ்தாவை, குக் பண்ணி வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணி வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பாலக் பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாலக் பேஸ்ட்டோட பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை லோ பண்ணுறேங்க கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து திக்கான தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திக்கான தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பாஸ்தாவுக்கு வந்து ஒயிட் சாஸ் பண்ணுவோம், மைதா க்ரீமு அந்த மாதிரி சீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லா இருக்காத விஷயங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோக்னட் மில்க் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்டரும் வரும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த டிஷ்ஷை வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து கோக்கனட் மில்க் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் சுகரு காரெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. சுகருன்ற பாருங்கள், சால்ட்டு அதுக்கப்புறம் காரம் இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு நாம் இப்போது மீதி இருக்க பேபிகார்னையும் பன்னீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மீதி இருக்க பேபிகார்ன் ஆட் பண்ணிடலாம். பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் பேபிகார்ன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட க்ரீமி பாஸ்தாவும் இப்போ ரெடி ஆகிடும். நம்மளோட பாலக் பன்னீர் க்ரீமி பாஸ்தாவும் நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ தான் சர்வ் பண்ண போகிறோம். ஹியர் இஸ் இட், நம்மளோட சூப்பர் ரெண்டு பாலக் டிஷ்ஷஸும் சர்வ் பண்ணியாச்சு. பாலக் பன்னீர் சூப்பி பாஸ்தா அண்ட் பாலக் பன்னீர் க்ரீமி பாஸ்தா. ஸோ ரொம்ப ஹெல்தி பாஸ்தா கூட வந்து வீட் பாஸ்தா அண்ட் பாலக் கோக்னட் மில்க் எல்லாமே ரொம்ப ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு டைம் இதோட சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் தீபு சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹெல்தி. என்ஜாய் தி சூப்பி பாஸ்தா அண்ட் தி க்ரீமி பாஸ்தா. பாய் பாய்.